ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஓத் ஆஃப் லவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நீங்கள் மொதலோட பார்க்குறது தான் இதுக்கு முன்னாடி போட பார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் புதுசாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ராமாவில் ஹீரோனி தான் குயிட்டாக இருக்காங்க பார்த்தா, ஹீரோவும் அதோட க்யூட்டாக இருக்காரு. அதேமாதிரி க்யூட்டாக வாங்க இந்த ட்ராமாவை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இவங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போறாங்க. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஏஜ்ல இருக்கிற ஆளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட எல்லாம் வந்து சாரி அங்கிட்ட செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போன போது அவர் வரவே மாட்டேன்றாரு. அப்பா என்னப்பா பண்றீங்க, முதல்ல வாங்கப்பா நம்ம இங்க இருக்கக்கூடாது கிளம்பலாம் அப்படின்னு போது ஆ அப்படியா எனக்கு அப்பனா கேஎஃப்சி கூட்டு போ சிக்கன் வாங்கி கொடுக்கும் போது என்னப்பா பேசுறீங்க, நாளைக்கு சர்ஜரி வச்சுட்டு சிக்கன் வாங்கி கூட இது வாங்கி கொடுங்க என்ன படி பண்றீங்க போது ஹீரோ வந்து சரி கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாத அப்பா கூட்டு போலான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி சிக்கன் கடை கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்பா நீ உண்மையாவே அப்பாவாப்பா, தகப்ப மாதிரியா நடந்துக்கிற, நாளைக்கு ஆபரேஷன் வச்சு நீ இன்னைக்கு ஹாம்பர்கர் சாப்பிட்டு இருக்க, உனக்கு எதனா எங்களை பத்தி கவலை இருக்கா, நீ எங்களை விட்டு போயிட்டேன்னா நாங்க என்ன பண்ணணும், உனக்கு எதனா கவலை இருக்கா, திரும்ப வீட்டுக்கும் வர மாட்டல, போனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ பாத்தீங்கன்னா கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் உன்னையும் உங்க அம்மாவை நான் நல்லாவே பாத்துப்பேன், என்ன மன்னிச்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அழாத அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்ல எடுத்து கொடுத்துட்டு உன்னையும் அம்மாவும் நான் நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு எல்லாமே நான் உன கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. இதெல்லாம் ஹீரோனி ரொம்ப எமோஷனலா கேட்டு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கரமா அழுகுறாங்க. அப்பா வந்து என் மேல பாசம் தான் வச்சிருந்தாரு, நான் தான் அந்த புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஹீரோ வந்து ஏன் அழுற அப்படின்னு போது இல்ல எங்க அப்பாவை நான் ரொம்ப திட்டேன், ஆனா அவர் வந்து என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ வந்து அழாத அழாதன்னு சொல்லிட்டு அவர் எப்படி கன்சோல் பண்றதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹக்லே வந்து அழுவும் அழுகுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுகே நிறுத்திடுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட கசினை காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க அப்பா ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா நீ என்னதான் பண்றதா உனக்கு பிளான், நான் சொல்றது கேளு, நீ இந்த மாதிரி இந்த ஒர்க் எல்லாம் பாருன்னு போது எனக்கு எதுவும் பிடிக்கல, நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பா கிட்ட அந்த ஹீரோட அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நான் கூட ரொம்ப வீரமானவன் ரோஷமானவன் நினைச்சேன் நம்ம ஹீரோவோட கசினு, ஆனா கார்ல போய் உக்காந்து இருக்கும்போது ஹீரோட அம்மா வந்து இந்தடா இந்த காசை வச்சுக்கோ சாப்பிடு உனக்கு பசிக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது ஆ குடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். ஆட பாவி, நான் கூட உன மானவன் நினைச்சேன்டா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அப்பா திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தா வந்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து பயங்கரமா கத்துறாங்க, எதுக்கு இவர் கூட்டு வந்தீங்க, முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்தணும் நினைச்சா நீங்க அந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. சரிமா சரிமா உள்ள கூட்டு போமான்னு போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவரை உள்ள கூட்டு போய் உட்கார இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா, சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோ நீ வந்து அவங்க அப்பா கோசம் வந்து சூப்பரா ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பா, அவர் அதெல்லாம் குடிச்சிட்டு கண்டிப்பா ஆபரேஷன் ஒழுங்கா நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது சோ அவர் வந்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப எமோஷனா வராங்க. அப்பா கேட்கும் போது மா நீ அழாதேமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல நம்ம ஹீரோனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா கொண்டாவது அப்பா நல்லா தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்றாரு. சோ கான்சென்ட்ரேட் மொத்தம் அதுல பண்ணி கண்டிப்பா நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மா வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா வந்து ரொம்ப கோவக்காரன் நினைக்கிறேன், ஆக்சுவலா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் என்ன ரொம்ப ரொம்ப நல்லாவும் பாத்துக்கினாரு, அவர் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல அப்பாவும் உனக்கு இருப்பாரு, எனக்கு ஒரு நல்ல புருஷனா அவர் கண்டிப்பா இருந்தாரு, உனக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அப்பாவா கண்டிப்பா இருப்பாரு, எப்பயுமே ஒருத்தரோட முகத்தை பார்த்து அவங்களோட நம்ம இட போடக்கூடாது, அவங்க இருக்கிற மனசை பார்த்து தான் இட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. ஹீரோனியா அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனியோட அம்மாவும் ஹீரோனி ரொம்ப ஹாப்பியா வராங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு வந்து மெடிசன்ஸ் என்ன வேணுன்றது எல்லாமே கேர்ஃபுல்லா பாத்துக்கிறான். சோ அன்னைக்கு நைட் ஹீரோனி இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அவளுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்து பிளாங்கெட் மாதிரி போத்தி விட்டு அந்த இடத்துல போறாரு. இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குட்டி பையன் பாத்துறான், நடத்துப்பா நடத்து அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் வைஸ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தனியா அந்த பக்கம் பேசிட்டு வருவாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், உங்களால எங்க அப்பா வந்து இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வரது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட கௌஷி வந்து பாக்குறா. அவ பார்த்து அவளுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா பொசிசிவ்னஸ் ஆகுது, இவங்க ஏன் இவ்வளவு வந்து க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து கூட்டிட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா மியூசிஷியன்ஸும் ஒன்னா சேர்ந்து வயலின் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோனி கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ கட்டாரு, இதுதான் ஒரு ரிகர்சல் ஷோ, இதை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனால பண்ண முடியும் போது ஆமா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா திரும்ப அங்க போயிட்டு அவங்க வயலின் வாசிக்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்களோட மியூசிக் டீச்சர் போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணா அது மாதிரி வந்து உனக்கு வந்து இவங்க ஒரு செல்லு லிஸ்ட், இவங்களும் அந்த மாதிரி உன் மாதிரி பியோனா தான், சோ அவங்க வந்து உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோனிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நேரம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏ உனக்கு தெரியுமா எனக்கு வந்து மியூசிக் வாசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, யாரால அப்படின்னு போது ஹீரோவால தான், அவரால் தான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு வாசிச்சேன், அதை பார்த்தா எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பாங்க. கலப்பா கலப்பு, என்னவோ ஹீரோ வந்து உன்னை லவ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோனி பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட
ஹீரோவோட கசின் அங்க வருவான். ஹாய் பேபி அப்படின்னு போது, நான் பயந்தே போயிட்டேன்டா, இந்த பேய் மூஞ்சி வச்சுட்டு இப்படி மயம் தரும் போது, அதெல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். சோ அதுக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரும் இப்ப வேலைக்கு ஹையர் பண்றேன், அதனால நீ வரியா அப்படின்னு மாதிரி கேட்பான். அவ வந்து டே நீ ஏன் ஒரு கஞ்ச பிசினாரி, நீ வந்து ஜாப்க்கு ஆள் எடுக்கிறியா, போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க. சோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இன்வைட் பண்றாங்க, வாங்க மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு வந்து வயலின் வாசிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, சோ இதெல்லாத்துக்கு காரணம் நீங்க தான், சோ அதனால தான் உங்களுக்கு இந்த சின்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ குடிக்காம பாத்துட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோனி வந்து ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னா இல்ல, சோ அதனால நான் உங்களுக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம் இருக்கேன், ஒவ்வொரு வாட்டி உங்களை டாக்டர் டாக்டர் கூப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி என்ன பேர் வைக்க போற அப்படின்னு போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொமான்டிக் டாக்டர், டாக்டர் கியூட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர் ஹேண்டம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷையா ஃபீல் ஆகும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல அவருக்கு ஃப்ளோட்டா ஒரு மியூசிக் எல்லாம் போயிட்டு இருக்கும். சரி சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. சரி நான் உங்களுக்கு கூனே கூப்பிடுறேன், டாக்டர் கூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட பருவே, ஆமா என்ன இவ்வளவு நல்லா தண்டம் தண்டச்சோறும் திட்டிருந்தீங்களே பாருங்க, இனி கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல நான் வாசிக்க போறேன், இந்தாங்க இந்தாங்க டிக்கெட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மா கிட்ட வந்து கொடுப்பாங்க. பரவாயில்லடி பொழச்சிக்கணும் பொழச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பாருங்க கான்செப்ட் நீங்க எல்லாரும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் வந்து எல்லாரும் கொடுக்குன்னு சொல்லும்போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கௌஷி அங்க வருவா. அவகிட்ட வந்து நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு டிக்கெட் இந்த மாதிரி என்னோட கான்செர்ட் இருக்கு நீங்க வாங்கணும் போது, இல்ல இல்ல அன்னைக்கு எனக்கு ஒரு செமினார் இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே நீங்க டாக்டர் கோ கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கௌஷியே பாத்தீங்கன்னா அவகிட்ட அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. ஹீரோ கிட்ட எட்டு அந்த டிக்கெட் கொடுப்பா, அது மாதிரி வந்து ஹீரோனி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு போது அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஹீரோனி வந்து கான்செர்ட் வாசிக்க போறான்னு சொல்லிட்டு சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் இருப்பான் பாத்தீங்களா, ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு சர்ஜரிக்கு. சோ அந்த பையன் வந்து பர்த்டே கோசம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட பார்வை மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி மேலேயே, அது ஹீரோனியே இந்த பக்கம் லுக் கூட்டிட்டு இருக்காரு, அதை நம்ம கௌஷி வந்து கவனிக்கிறான். இவங்க என்ன அவன் மேலேயே பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோனி இந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ பின்னாடியே போறாரு, நம்ம கௌஷி வந்து இங்க வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூப்பிடுறான். அப்ப அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசணும், உங்களோட ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும் என்பது, என்ன சீக்ரெட் அப்படின்னு போது அவன் காது கிட்ட வந்துட்டு குட்டி பையன் வந்து உங்களுக்கு வந்து லிஞ்சியை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவான், தம்பி இது யார்கிட்டயும் போய் சொல்லிடாதரா, சொன்னா என்னோட மான மரியாதை எல்லாம் போயிடும், விசம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு ஒரு பெரிய டெடி பேர் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அவன் அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுக்குறான். இது வந்து நான் போயிட்டு பேருக்கு பாருங்க டாக்டருக்கும் இது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர் கொடுக்குறான். அது ஒன்னு நம்ம ஹீரோனி ஓபன் பண்றாங்க, ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட டிராயிங்கும் நம்ம டாக்டரோட டிராயிங்கும் அதுல வரைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட கவர் வந்து ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் தனியா தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த விஷம் எதனா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த குட்டி பையன் கோசமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனி தூங்கி இருப்பாங்க இல்லையா, சோ அப்ப வந்து ஹீரோ வந்து ஒரு பிளாங்கெட் மூடி இருப்பாரு பாருங்க, அந்த சீன் அப்படியே வரைஞ்சிருக்கான், விஷம் 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 மைண்ட்ல யோசிக்கிறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா கௌஷி அங்க வருவா. கௌஷி வந்துட்டு என்ன நாளைக்கு வந்து செமினார் வரைய போறேன் போது, இல்ல இல்ல நாளைக்கு எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளோட கௌஷி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா, சோ ஹீரோ இனியோட ஷோக்கு தான் போறானா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி வா உன்னோட ஸ்டிச்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோனி கேட்பாங்க என்ன உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன உங்ககிட்ட பேசுறாங்களே எல்லாம் போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமா ஒன்று சொல்லணும். ஆக்சுவலா வந்து கௌஷி வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து தப்பா இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் கௌஷி என்னோட கொலிக் தான், அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஓ அப்படியா சரி ஓகே நம்ம ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கும். சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அம்மா வந்து ஹீரோனி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோ நம்ம டாக்டர் கூதுன்னு போது, அவர் கான்டாக்ட் நம்பர் எப்படி எனக்கு தருவார் போது பிரைவேட் நம்பர் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு, அவர் பிஸியா தான் இருப்பாமா நான் தரமாட்டார் போது போ நானே வாங்கிட்டு ஆல்ரெடி அப்படின்னு காட்டுவாங்க, என்னது வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கே பாத்தீங்கன்னா ஷாக்கா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனியும் அவங்க ஃபேமிலியா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அப்பா கூட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ஃப்ரெண்டும் நம்ம கசினியும் காட்டுறாங்க, ஹீரோட கசினியும் அவன் வந்து உண்மையாவே நான் பிசினஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஐடியா எல்லாம் சொல்லணும் போது, அவளும் பாத்தீங்கன்னா சரி ஓகே என்கிட்ட சில ஐடியா எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனியோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உடம்பு சரியான இருக்காதுனால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்மளோட கௌஷி வந்து ஹீரோனி மீட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னன்னா ஹீரோ வந்து அந்த கான்செர்ட் வராரு அப்படின்னு போது எனக்கு அந்த வேலை எல்லாம் இல்ல, நான் வந்து 1008 வேலை இருக்கு நிறைய பேஷன்ஸ் நான் பாக்கணும், உங்க அப்பா பேரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து கோமா வந்து மாதிரி எரிஞ்சு விழுற மாதிரி பேசிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கௌஷி வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து அப்பாக்கு திரும்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணவனே எங்க இருந்தாலும் பாஞ்சு வருவாண்டா இந்த புல்லட் வாண்டி அப்படின்னு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. ஹீரோ சரி எதனா சாப்பிட்டீங்களா எதனா ஆச்சு அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பாத்துட்டு போயிடாரு. அப்ப அவன் அஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ வந்து பயங்கரமான எமர்ஜென்சி பேஷன்ஸ்ல இருந்தாரு, அந்த டைம்ல வந்து உங்களை வந்து பாத்துருக்காரு பரவாயில்ல அப்படின்னு போது ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாயிடும். ஸோ ஹீரோக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் பண்ணி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து சரி ஓகே நம்ம கான்செப்ட் வந்து நாளைக்கு இருக்க போது, அதனால நம்ம நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரைட் ஃபுல்லா வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவங்க கை வந்து பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த நாள் வந்து கான்செப்ட் போனா அங்க வந்து ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனி கை ஷேக் ஆகுதுனால அவங்களோட டீச்சர் வந்து நம்ம ஹீரோனியை பேக்ல போட்டுறாரு. ஹீரோவும்
அடுத்த நாள் கான்செர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனியோட வயலின் வாசிக்கிறது பாக்கலாம்னு வந்தா ஹீரோனி பின்னாடி இருக்காங்க. அவருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாவுது. வாசிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி இந்த பக்கம் வரும்போது அவங்க கைப்பட்டு ஒரு ஸ்டிக் வந்து கீழே வந்தது, வயலின் ஸ்டிக். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாமே திட்டிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு ஹீரோனி கிட்ட பேசலாம்னு போகும்போது அவங்களோட பிரின்சிபல் வந்து நிக்க வச்சு பேசுறாரு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து சரி ஓகே நான் அப்புறம் பாக்குறேன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனி கிட்ட வந்துட்டு அவங்க திட்டினவங்களை பார்த்து இந்த பாருங்க உங்களோட ஸ்டிக்கு கீழே உடஞ்சதுக்கு அதுக்கு என்ன காசாவோ நான் அதை காம்பன்சேஷன் பண்றேன், பட் மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டி இந்த பக்கம் வெளியே வராரு. வெளியே வந்தா நம்ம ஹீரோனி வந்து நீ என்ன இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ வந்து அதுவா அப்படின்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள ஹீரோனி வந்து ஓஹோ அந்த பிரின்சிபல் பாத்தி அவர் தான் அவனை கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நைட் நம்ம ஹீரோ நீ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல வர்றதுக்கோசம் நம்ம ஹீரோனி ஹீரோ நடந்து வந்து இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து என் கை ஷேக் ஆயிடுச்சு நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணதுனால போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு கொஞ்சம் உன்னோட கை ஸ்ட்ராங் ஆகும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு பிசியோதெரபி பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கோட் கைடி நம்ம ஹீரோனிக்கு வந்து போத்திடுறாரு உனக்கு குளிர்ந்து சோ ஃபர்ஸ்ட் நீ பத்திரமா போய் சேரு அப்படின்னு போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த கோட்டை வந்து ஹீரோ கிட்ட திரும்ப கொடுக்காமல அப்படியே வீட்டுக்கு போயிடறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கோட் பாக்கெட்ல இருந்து ஹீரோனி வந்து ஏதோ பேப்பர் இருக்குன்னு எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோனி வந்து நம்ம கௌசி கிட்ட கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, இது ஹீரோ கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட். அந்த டிக்கெட் தான் ஹீரோ எடுத்து வந்திருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கொடுத்த டிக்கெட்ல தான் வந்திருப்பாரு. ஹீரோனி தான் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க பிரின்சிபல் கூட்டு வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து ஜன்னல் இருந்து எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேயே தான் இருக்காரு. நாளைக்கு வந்து இந்த கோட்டை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்தீங்கன்னா சொல்லி அமைச்சிருக்காங்க. கட் பண்ணா ஹீரோனி வந்து அந்த கோட்டை துவைக்கிறேன்னு சொல்லிட்டு துவச்சு துவக்கலக்க ஆயிட்டு இருக்கிறவங்க என்னமா இப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்க இப்ப எப்படிமா நான் போய் கூ கிட்ட மீட் பண்ணுவேன் போமா அப்படின்னு போது சரி சரி ஓகே வீடு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ போய் நேர்ல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களோட சட்டையை பாழாக்கிட்டேன் சோ அதுக்கோசம் நான் என்ன பண்ணுமா சொல்லுங்க நான் அதை பண்றேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லுவாரு சாரி உங்களோட கோட்டு இந்த மாதிரி நாசமாக்கிட்டு அப்படின்னு சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீ வந்து வேற ஒரு காம்பன்சேஷன் பண்ணும் அப்படின்னு சரி கோவப்படாதீங்க போது கோவலாம் பண்ணல நீ வேற ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு சரி ஓகே இதுக்கோசம் காம்பன்சேட்டா வச்சுங்களேன் அப்படின்னு போது ஹீரோனி வந்து இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது இது சாப்பாடு சாப்பாடுக்கெல்லாம் நான் இவ்வளவு காம்பன்சேட்லாம் ஆவே மாட்டேன் இல்லங்க நான் வேற ஏதாவது நியூ சூட் கூட வாங்கி கொடுக்குறேன் போது அதெல்லாம் முடியாது நீ வந்து எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணும் போது அபார்ட்மெண்டா அது நீ நெட்லயே பாத்துக்கலாமே அபார்ட்மெண்ட்லாம் நான் போது இல்ல நீ தான் எனக்கு வீடு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட சொல்லிடுறாரு. சோ அப்படியே சீன கட் பண்ண ஹீரோனி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வயலின் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. திரும்ப ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி உன் கை நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோனி ஓகே ஓகே பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சரி ஓகே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா அபார்ட்மெண்ட் நீ தானே வந்து எனக்கு பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அபார்ட்மெண்ட் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. உன்னால முடியாதுன்னு அவ்வளவுதான் போது நான் எவ்வளவு சீப்பா போயிட்டு அபார்ட்மெண்ட் தேடுவேன் என்னன்னா அபார்ட்மெண்ட் லேபர் நினைச்சிட்டானா அட பாவி நான் என்ன புரோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் லவ் ஸ்டோரி மாதிரி இந்த டிராமா போவோம். ஒரு கியூட்டான ஒரு காமெடியான ஒரு டிராமா. சோ யாரும் மிஸ் பண்ணாம இந்த டிராமா பாருங்க. லீகலி ரொமான்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு வரும். அண்ட் இந்த டிராமா உங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தீங்க. சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.